அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தான். இது பாத்தீங்கன்னா மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்த முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். பொதுவாகவே அரசாங்கம் நிவாரண நிதி தரது அப்படின்றது ஒரு ராணுவ வீரன் இருந்துட்டா தர்றதும், அதற்கு பிறகு ஒரு அரசு ஊழியர்கள் இருந்துட்டா அவங்களுடைய குடும்பத்துக்கு தர்றதும் அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். முதல் முறையாக ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக விஷசாராயம் குடிச்சு இருந்தவங்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்ச ரூபாய் தருவோம் அப்படின்னு திமுக அரசு வெளியிட்டு இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சன பொருளாகவே மாறி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கடல்ல போயிட்டு சுட்டு சாவர மீனவனுக்கு ஒரு 1 லட்சம் கூட தரமாட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு குடிச்சு சாவரவனுக்கு எதுக்கு 10 லட்சம் தரீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இதற்கு பின்னணியில என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டை தற்போது ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுடைய உதவினாலதான் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக மூடி மறைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக இறந்தவங்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இறந்து போன நபர்கள் வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சா கூட அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, அதனால 10 லட்சம் ரூபாய் நமக்கு போதுமானதுதான் அப்படின்னு அந்த குடும்பங்கள் கூட பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு ஆதரவாக மாறி அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மையை வெளியே சொல்லாமலே மறைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த விஷசாராய விவகாரம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயத்தை காச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வெளியே வந்த உடனே திமுகவை எதிர்த்து பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே நகைச்சுவையாக என்னப்பா 10 லட்சம் தரதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த முறை ஒரு பெரிய பாதிப்பு ஆயிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்திலையும் திமுகவுக்கு மீண்டும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்திலையும் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா உடனடியாக காவலர்கள் அந்த இடத்திற்கு அனுப்பி அனைவருமே கைது பண்ண வச்சிருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பகுதியில கள்ளசாராயம் காசப்படும், ஏன்னா அது நடத்துறதே திமுக அரசாங்கம் தான் அப்படின்றதான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.